இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இம்முறை 39 பேர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள். ஒருவர் இறந்துவிட்டார். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் அதிகூடிய வேட்பாளர்கள் போட்டியிடும் ஜனாதிபதி தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் 35 வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தார்கள். அதிகமான வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இம்முறை எந்த ஒரு நபராலும் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெற முடியாது என்று பொதுவாக சமூகத்தில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்படி அதிகமாக, அதாவது எந்த ஒரு நபரும் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெறாவிட்டால் என்ன நடக்கும் என்று நீங்கள் சிந்திக்கக்கூடும். அந்த இடத்தில்தான் விருப்பு வாக்குகள் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. விருப்பு வாக்குகள், ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு விருப்பு வாக்கு வழங்குவது என்ற ஒரு கேள்வியும் பொதுவாக மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது. அதாவது எந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலிலும் அதிகமானோர் விருப்பு வாக்கு வழங்குவதில்லை, ஒரு சிலர் மாத்திரமே விருப்பு வாக்கு வழங்குவதை வழமையாக கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பிரதான காரணம், இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தலிலோ அல்லது மாகாண சபை தேர்தலிலோ நீங்கள் விருப்பு வாக்கு வழங்குவதற்கும் ஜனாதிபதி தேர்தலில் விருப்பு வாக்கு வழங்குவதற்கும் இடையில் பாரிய வித்தியாசம் காணப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் அதிகமானோர் விருப்பு வாக்கினை வழங்குவதில்லை ஜனாதிபதி தேர்தலில். குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலிலும் மாகாண சபை தேர்தலிலும் விருப்பு வாக்கு வழங்குவதற்கு ஒரு முறை இருக்கிறது. ஒரு கட்சியை ஆதரிக்கின்ற நபர் அந்த கட்சியினுடைய சின்னத்துக்கு முன்னால் ஒரு புல்லடியை இடுவதன் மூலம் அந்த கட்சிக்கு வாக்களிக்கின்றார்கள். அதற்கு பிறகு அதே கட்சியில் போட்டியிடக்கூடிய மூவருக்கு விருப்பு வாக்குகளை வழங்கலாம். இது மாகாண சபை மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் விருப்பு வாக்கு வழங்குகின்ற முறை. அதாவது ஒரு கட்சியின் சின்னத்துக்கு முன்னால் புல்லடியிட்டு இன்னொரு கட்சியை சேர்ந்த அல்லது இன்னொரு சுயேட்சை வேட்பாளருக்கு உங்களால் வாக்களிக்க முடியாது பாராளுமன்ற தேர்தலிலும் மாகாண சபை தேர்தலிலும். ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் அது முற்றிலும் மாறுபட்டதாக அமைகின்றது. ஜனாதிபதி தேர்தலில் ஒரு கட்சியினூடாக போட்டியிடுகின்ற ஒரு நபருக்கோ அல்லது ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கோ நீங்கள் ஒரு வாக்கினை வழங்கலாம். அதே போன்று அந்த கட்சியை சாராத வேறு ஒரு கட்சியை சார்ந்த ஒரு வேட்பாளருக்கும் அல்லது வேறு ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கும் கூட உங்களால் ஜனாதிபதி தேர்தலில் விருப்பு வாக்கினை வழங்க முடியும். இதுதான் நான் ஏற்கனவே கூறிய தேர்தல்களுக்கும் ஜனாதிபதி தேர்தல்களுக்கும் இடையில் காணப்படுகின்ற விருப்பு வாக்கு வித்தியாசம். விருப்பு வாக்கு வழங்குவதிலும் கூட சிக்கலான ஒரு நிலைமை காணப்படுகிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே கூறினேன், நீங்கள் பாராளுமன்ற தேர்தலிலோ அல்லது மாகாண சபை தேர்தலிலோ மூவருக்கு புல்லடியிடுவதன் மூலம் உங்களுடைய விருப்பு வாக்குகளை வழங்கலாம். ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் 3 நபருக்கு புல்லடியிடுவதன் மூலம் நீங்கள் விருப்பு வாக்கினை வழங்க முடியாது. அப்படி வழங்கினால் அது நிராகரிக்கப்பட்ட வாக்காக சென்றுவிடும். குறிப்பாக நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஒருவருக்கு வாக்களிக்க விரும்பினால் அவருடைய சின்னத்துக்கு முன்னால் புல்லடியிடுவதன் மூலம் அவருக்கு நீங்கள் வாக்கை வழங்கலாம். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது மூவரை நீங்கள் விரும்புகின்ற பட்சத்தில் ஒருவருக்கு புல்லடியும் இன்னொருவருக்கு 2 அல்லது 3 என்று நீங்கள் வாக்களித்தால் அது நிராகரிக்கப்பட்ட வாக்காக மாறிவிடும். எனவே நீங்கள் மூவரை ஆதரிப்பதாக இருந்தால் முதலாவதாக நீங்கள் விரும்புகின்ற நபருக்கு அவருடைய சின்னத்துக்கு முன்னால் 1 என்று வாக்களிக்க வேண்டும். 2வதாக நீங்கள் விரும்புகின்ற நபருடைய சின்னத்துக்கு முன்னால் 2 என்று வாக்களிக்க வேண்டும். அதே போன்று 3வதாக விரும்புகின்ற நபருடைய சின்னத்துக்கு முன்னால் 3 என்று வாக்களிக்க முடியும். அதே போன்று நீங்கள் இருவரை ஆதரிக்க விரும்பினால், அதாவது நீங்கள் பிரதானமாக முதலில் ஆதரிக்கின்ற நபருடைய சின்னத்துக்கு முன்னால் 1, 2வது நீங்கள் ஆதரிக்கின்ற நபருடைய சின்னத்துக்கு முன்னால் 2 என்று நீங்கள் வாக்களிக்கலாம். மாறாக ஒருவருக்கு புல்லடியும் ஏனையோருக்கு 1, 2 என்று நீங்கள் வாக்களிக்கக்கூடாது. அல்லது மூவருடைய சின்னம், அதாவது முதலாவது நீங்கள் விரும்புகின்ற நபருடைய சின்னத்துக்கு முன்னால் ஒரு புல்லடியும் 2வது நீங்கள் விரும்புகின்ற நபருக்கு வாக்களிக்க விரும்பினால் அவருடைய சின்னத்துக்கு முன்னால் ஒரு புல்லடியும் 3வது நீங்கள் விரும்புகின்ற நபருடைய சின்னத்துக்கு முன்னால் ஒரு புல்லடியும் விட்டு நீங்கள் வாக்களித்தால் கூட அதுவும் நிராகரிக்கப்பட்ட வாக்காகவே அமைந்துவிடும். இதுதான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் விருப்பு வாக்கு வழங்கும் முறை. சரி, 50%க்கும் அதிகமாக எவரும் வாக்குகளை பெறவில்லை, அப்படி என்றால் எவ்வாறு ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் என்ற கேள்வி உங்களுக்கு காணப்படும். அதை நான் தெளிவாக கூறுகின்றேன். 39 வேட்பாளர்களில் எவருக்கும் 50%க்கும் அதிகமான வாக்கு கிடைக்க பெறாத பட்சத்தில் 39 நபர்களில் அதிகமாக வாக்குகளை பெற்ற இருவரை தெரிவு செய்வார்கள். முதலாம் இடத்தில் இருக்கக்கூடியவர், 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர். இந்த இருவரையும் அடுத்த கட்ட போட்டிக்கு தெரிவு செய்துவிட்டு ஏனைய 37 நபர்களையும் போட்டியிலிருந்து நீக்கி விடுவார்கள். நீங்கள் யோசிக்கலாம், 1ஆம் 2ஆம் இடம் வருகின்ற நபர்கள் ஏற்கனவே 1ஆம் இடத்தில் ஒருவர் இருக்கின்றார், 2ஆம் இடத்தில் ஒருவர் இருக்கின்றார், எப்படி ஜனாதிபதியை தெரிவு செய்வதென்று? 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவரது விருப்பு வாக்குகளும் 2வது இடத்தில் இருக்கக்கூடியது விருப்பு வாக்குகளும் எண்ணப்படாது.
உதாரணமாக ராஜா என்பவர் முதலாம் இடத்தில் இருக்கின்றார். அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகள் 100. ராணி என்பவர் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார். அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகள் 95. இப்படி நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். இப்படி இருக்கின்ற பொழுது ஏனைய 37 வேட்பாளர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளில் அவர்கள் யாருக்கு இரண்டாவதாக விருப்பு வாக்கு வழங்கியிருக்கின்றார்கள் என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பெற்றுக்கொண்ட வாக்குகளில் அவருக்கு வழங்கிவிட்டு யாருக்காவது விருப்பு வாக்கு வழங்கியிருந்தால் அந்த விருப்பு வாக்கு ஏற்கனவே கூறிய ராஜா மற்றும் ராணி ஆகிய இருவரில் எவருக்காவது வழங்கப்பட்டிருந்தால் இவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளோடு அந்த வாக்கு சேர்க்கப்படும். உதாரணமாக மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு வழங்கப்பட்ட வாக்குகளில் 10 வாக்குகள் விருப்பு வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த 10 வாக்குகளில் ராஜாவுக்கு 6 விருப்பு வாக்குகள் இருப்பதாகவும் 4 விருப்பு வாக்குகள் ராணிக்கும் இருப்பதாகவும் நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 6 வாக்குகள் ராஜாவினுடைய மொத்த வாக்குகளோடு எண்ணப்படுகின்ற பொழுது 106 வாக்குகளாக மாறும். அதே போன்று ராணிக்கான விருப்பு வாக்குகள் 4 எனும்போது 95 வாக்குகளோடு இந்த 4 வாக்குகள் செல்லும்போது 99 வாக்குகளாக மாறும். இப்படி இந்த 37 நபரும் பெற்றுக்கொண்ட வாக்குகளிலிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருப்பு வாக்குகள் இந்த இருவரில் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருந்தால் அந்த வாக்குகள் இவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளோடு சேர்க்கப்படும். இறுதியாக இந்த 2 நபர்களுக்கும் கிடைக்கப்பட்ட விருப்பு வாக்குகளோடு அவருடைய மொத்த வாக்குகள் எண்ணப்பட்டு அந்த வாக்குகளில் அதிகமாக வாக்குகளை இவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்களோ அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். இதுதான் ஜனாதிபதியை தெரிவு செய்யும் முறை. அதாவது 50% அதிகமான வாக்குகளை பெறாவிட்டால் முதலாம் இரண்டாம் இடங்களுக்கு வரக்கூடிய நபர்களை எடுத்து அவர்களுக்கான விருப்பு வாக்குகளை எண்ணி அதிலே முதலாம் இடத்தை பெற்றுக்கொள்கின்ற நபர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். இது ஒரு முறை. அல்லது இருவருமே சமமாக வாக்குகளை பெற்றுக்கொண்டால் திருவுள்ள சீட்டு மூலமாக ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். இதுதான் ஜனாதிபதி தேர்தலில் 50% அதிகமான வாக்குகளை எவரும் பெறாவிட்டால் தெரிவு செய்யப்படுகின்ற முறையாக இருக்கின்றது. எனவே ஜனாதிபதி தேர்தலில் நான் ஏற்கனவே கூறியது போல 50% அதிகமான வாக்குகளை எவரும் பெறாவிட்டால் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு ஜனாதிபதி எவ்வாறு தெரிவு செய்யப்படுவார் என்பதை நாங்கள் சுருக்கமாக விளங்கப்படுத்தியிருந்தோம். இதுபோன்று மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.